மிஸ்டர் லேடிஸ் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்றதுக்காக அடியேன் மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். என்ன தகவல்னா வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இந்த பித்த வெடிப்பு நிறைய பேர் அது என்னென்னமோ பண்ணுவாங்க, ஏதோ அதை போட்டு இதை பூசி அதை பூசி போதுங்க, அப்புறம் திரும்ப வந்துடுதுங்க. அதுதான் நிறைய பேர்த்துக்கான இது. இந்த இதனால் நிறைய பேர் அந்த சூழலாம் போட்டு காலம் மறைச்சிக்கிட்டு அந்த சாக்ஸை கழுத்தாமையே போயிட்டுருப்பாங்க. அந்த பித்த வெடிப்பு, ஏன்னா பெண்கள் தான் ரொம்ப அதில், ஏன்னா தங்களை அழகு பாவைகளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை வாய்ந்தவர்கள் பெண்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த அழகு குறிப்பில் மிக முக்கியமான விஷயம். இது அழகு குறிப்பில் கூட நீங்கள் அதை எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இது ரொம்ப இது, ஆனால் ரொம்ப எளிய. இப்போ இதில் வந்து உங்களுக்கு செலவே கிடையாது, பெரிய செலவே இல்லை, மிக மிக எளிய விஷயம். எல்லா விஷயமும் சித்தர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மொத்த, அதாவது நீங்கள் பித்த வெடிப்புன்னு சொன்னீங்க, மொத்த பிடிப்புக்கும் முலாம் பூசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர்கள் நம்முடைய தமிழ் சித்தர்கள். ஆகவே அன்பர்களே, இப்போ என்ன செய்கிறது, பித்த வெடிப்புக்கு என்ன செய்கிறது? வேறு ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் ஒரு தகவலை முன்வைக்கிறேன், அதை யார் யாரெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை பயன்படு, அதாவது அது மாதிரி நடந்துக்க முடியுமான்னு பாருங்கள். அது ஒரு முக்கிய காரணம். பித்தம் வந்து அதிகமாகிறதுக்கு அடிப்படை காரணமே, அதாவது முறையான தூக்கமின்மை தான். இரவு கண் விழித்தால் பித்தம் ஏறும். நீங்கள் மூன்று நாள் நீங்கள் கண் விழிக்கணும், ஏன் வந்து தலை சுற்று மயக்கம் வர மாதிரி இருக்கு, தள்ளாடலாம். பித்தம் தலைக்கு ஏறி விடுகிறது. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த விஷயங்கள் பூராமே இந்த அன்னரசம் ஆகப்பட்டது. வாதம் பித்தம் கபம், இந்த கூறுகளில் தான் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. பித்தம் இல்லாட்டி இயங்க முடியாது, பித்தம் அதிகமானாலும் இயங்க முடியாது. எல்லாமே மொத்தமும், அதாவது வாதம் பித்தம் கபம், அதுக்கு உரிய மாத்திரை அளவோடு இருக்கணும். அப்போ இந்த பித்தம் வந்து அதிகரிக்க ஒரு காரணம், இன்றைக்கு அது வழக்கமாக போயிடுச்சு. நிறைய பேர் ஐடி பர்சன்னா இரவு 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குறாங்க, 3 மணி ஆயிடுது, எழும்பொழுது தூங்குகிறார்கள், அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ பெரும்பாலும் பித்தம் அதிகரிக்க தான் செய்யும் உடம்புல, இதை தவிர்க்கணும். அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னால் குளிச்சிடணும். சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண் நோய் வராது உங்களுக்கு. முதல்ல அதை புரிஞ்சுங்க, சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து குளிக்கணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எவர் ஒருவர் தலை குடிக்கிறாரோ, சிறிய சாதாரண மருந்து இது வந்து, நீர் மருந்துன்னு கூட எடுத்துங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் குளிச்சிட்டிங்கனால அன்னைக்கு பாருங்கள், அவங்க உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பிஸ்காக இருக்கும் உடம்பு. இதை வந்து கண்டினியூ பண்ணும்போது உடல் கூறு வேறு விதத்துக்கு போகும். ஏன்னு கேட்டால், பித்தச்சூடு, நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே பித்தம் தான் ஃபுல்லாக இருக்கும், காலையில் பித்த நாடி தான். அந்த பித்தத்தை வந்து கீழே இறக்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுதான் குளியல். குளியல்னால் வேறு ஒன்றும் கிடையாது, குளிர் ஊட்டுவது. உடம்பை குளிர வைப்பதுக்கு பேர் தான் குளியல், வேறு எதுவுமே எந்த விஷயம். நீங்கள் வடலப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு என்னென்னமோ தயார் பண்ணி அதை போட்டு இதை போட்டு, தண்ணீரில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. போகிற நேரத்தில் தண்ணி ஊற்றுற நேரம் ரொம்ப கம்மி. நீங்கள் ஆவணங்கள், நிறைய ஆவணங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகிறீங்க பாருங்கள், அதை பூசிக்கிட்டு இதை பூசி அதை பூசி இதை பூசி அதை அப்ளை பண்ணி இதை அப்ளை பண்ணி எதுக்கு அப்ளை பண்ணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ண மாட்டீங்க. இங்கே அப்ளை பண்ணி அப்ளை உள்ளேலாம் உள்ளே நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் உடல் உள்ள கூறு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு தெளிவாகவும் தோல் பின்மணுப்பாகவும் இருக்கும். உள்ளே பூரா கெடுத்து வச்சுக்கிட்டு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்சே மீண்டும் மீண்டும் தப்பு செய்யக்கூடாது. இப்போ சொல்லிடுறேன், இந்த பித்த வெடிப்புக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வெரி சிம்பிள், டெய்லி சமையலுக்கு நீங்கள் வாங்குறது தான், எல்லோரும் வாங்குறது தான் அது, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைய தினமும் நீங்கள் இந்த கருவேப்பிலையும், இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா எந்த வசமானாலும் சரி வாங்கி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில் போட்டு அடித்து, மிக்சி தானே இப்போலாம் யார் அம்மி வச்சு அரைக்கிறேன், மிக்சி தான், மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அடித்து வடிகட்டி
ஒரு அரை டம்ளர் காலையில் குடிச்சிடணும். குடித்து முடித்தவனையே மறந்துடக்கூடாது, இது ஒன்றில் மட்டுமே உங்களுக்கு வந்து சுகப்பட்டுறாது. அதாவது உடம்பு பரிபூர்ண சுகம் உடனடிக்கவே, நீங்கள் ஒரு 48 நாளில் நீங்கள் பித்த வடிப்பை, ஏங்க காலில் இருக்க பித்த வடிப்புக்கு நீங்கள் உள்ளே சாப்பிட சொல்கிறீங்களே, இதுதான் மருந்து. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், மேஜிக் நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஹீமோகுளோபினுடைய தன்மையை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுருங்க. 48 நாள் கழித்து ஹீமோகுளோபினை பாருங்கள், உங்கள் ஹீமோகுளோபின் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு ரத்தம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, புரியுதா? ரத்தம் நல்லா இருந்தால் தான் நாம் வந்து ஆசைப்பட்டு முத்தம் கொடுக்க முடியும். ஆகவே எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு ஹாயாக உடம்பு வந்து ஹாயாக ஜாலி, நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஹாய் ஜாலி இந்த விஷயங்கள் எல்லாமே மொத்தமே ரத்த ஓட்டத்தை வச்சு தான். ஏய், அவனுக்கு ரத்த குறுக்கிடாமாங்க. வில்லேஜ் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் முறுக்கடா, அதுதான் அந்த வேலை பண்ணுறாம்மா. அப்போ ரத்தம் கட்டுக்கு, ரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் மொத்த ஓட்டமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த இதுக்கு என்ன காரணம்னா, இந்த கருவேப்பிலை, கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு, நல்லா கழுவிடணும். எந்த இதுவானாலும் கழுவிட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். நல்லா வேறு எதுவுமே தேவையில்லை, ஒரு கை கருவேப்பிலை மட்டும்தான். நீங்கள் எவ்வளவு தான் வாங்கினா, ஒரு 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினீங்கன்னா கூட போதும் ஒரு நாளைக்கு. இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது சொல்கிறேன், 5 ரூபாய்க்கு வாங்கினா போதும், ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்கும். அதை வாங்கி நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து அரை டம்ளர் காலையில் உட்கார்ந்தான் குடிக்கணும். 100 ml அதை குடிச்சிட்டு உடனேயே ஒரு 1/2 hour ஒரு வேலை செய்யணும். அதுதான் மிக முக்கியம். இதில் தேன் வாங்கி வச்சுருங்க, சுத்தமான தேன் வாங்கி. சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லலை. 1 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் இஞ்சி சாறு, 2 ஸ்பூன் லெமன் சாறு, 2 ஸ்பூன் லெமன் சாறு, 2 ஸ்பூன் இஞ்சி சாறு. சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் 1 ஸ்பூன் தேன். சுகர் கம்ப்ளைண்ட் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. மற்றவங்க வந்து 2-3 ஸ்பூன் கூட போடலாம் தேன் போட்டு, 3 கலக்கி 1/2 hour கழித்து குடிச்சிடணும். அது லிமிட்டாக தான் வரும், 2-2 ஸ்பூன் தானே, சும்மா ஒரு சங்க அளவுக்கு தான் வரும். இதை குடிச்சுட்டு வெந்நீர் குடிக்கணும் கம்பல்சரியாக, இவ்வளோதான். இது காலையில் ஒரு 1 hour செய்கிற, காலைல எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து 48 தினங்கள் பண்ணும்போதே 30 நாள்லேயே உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் தெரிய வந்துடும். காலில் இருக்க, அது மட்டும் இல்லை, முகக்கலை ஏற்படும். நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள், இதை முதல்ல இதை மட்டும் எளிய விஷயந்தான், இதை முறையாக நீங்கள் செய்யுங்க முதல்ல. ஏன்னா சொல்வது இயல்பு, இதை தொடர்ந்து சதா சரியாக செய்கிறது தான் ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த மாதிரி சரியாக நீங்கள் பண்ணிங்க, இது செய்யும்போது முக்கியமாக அழகு, அதாவது உடம்பும் கால் கை எல்லாம் வந்து வாழைத்தண்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், சிறப்பாக நம்ம அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டீ காப்பியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, மற்ற விஷயங்கள் பூரா எடுத்துக்கலாம், கீரைச்சாறு அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம். தப்பில்லை, மற்றெல்லாம் அந்த எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டமும் இந்த ஆம் இது இந்த புரோட்டா அந்த மாதிரி விஷயங்கள், இந்த அது இரவு நேரத்தில் தயிர் புரோட்டா, ஏன்னு கேட்டால் குடல் சுத்தமானது தான் உடல் சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயத்தை சரியாக, ஆனால் கம்பல்சரியாக சீக்கிரம் சரிக்காத பொருள்களே உள்ளே தள்ளக்கூடாது. அது இரவு நேரத்தில் தயிரும் புரோட்டாவும் ஆகவே ஆகாது, ஞாபகத்தில் வச்சுங்க. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இரவு ஆகவே ஆகாது. 9 மணிக்கு மேலே இந்த மருந்து எடுக்கும்போது 9 மணிக்கு மேலே இரவு நேர உணவை 9 மணிக்கு மேலே தள்ளிட்டு போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 9 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற எல்லா விஷயங்களுமே மறுநாளும் உங்கள் வயிற்றில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது நீங்கள். ஏன்னா இதுதான் உண்மையான ஒரு விஷயம், இதனால தான் பிரச்சனைகள் அதிகமாகும் உங்களுக்கு. இப்போ தெரியாது, இப்படியே நீங்கள் தள்ளி போட்டு கொண்டாந்து அது அங்கே ஸ்டோரேஜ் ஆகி அதில் இருந்தால் பல்வேறு வகையான ரசாயன மாற்றங்கள் உடம்புல ஏற்பட்டு பல்வேறு விதமான நோய்கள் வரும், அதுக்கு பேரே சொல்ல முடியாது. அப்படி நோயெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் சரியாக, ரொம்ப எளிய விஷயந்தான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டு வாங்க, பித்த வெடிப்பு மட்டுமல்ல உங்களுக்குள் இருக்கக்கூடிய மொத்த வெடிப்பும் சரியாகிவிடும் அன்பர்களே. ஆகவே சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை என்று உணர்ந்து இதை செய்து வாழ்க்கையில் இன்பம் பெறுங்கள். அற்புதம் ஆனந்தம்.